வணக்கம் குருஜி. வணக்கம், வாழ்க நலம். குருஜி, இன்றைய கேள்வி, நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நம்ம பிசினஸ் பண்ற இடத்துலயும் சரி இல்ல வேலை பாக்குற இடத்துலயும் சரி எதிரி அப்படின்னு யாராவது ஒருத்தங்க உருவாயிடுறாங்க. அந்த எதிரிகள் தொல்லை இருக்க கூடாது அப்படிங்கறதுக்கு ஒரு நல்ல சிறந்த வழிபாடு சொல்லுங்க. நிறைய நம்ம சொல்லியிருக்கோம், இது கூட சொல்லலாம், இது கூட எளிமையான ஒண்ணுதான். அதாவது வெங்காய தீபம்னு ஒரு தீபம், வெங்காயம் இருக்கு இல்லையா, வெங்காயத்துல விளக்கேத்தலாம். அது எப்படின்ற சமையலுக்கு பயன், அதை அதுதான் சொல்றேன். கேள்விப்படலே வரல, வெங்காய தீபம் லாஜிக்கே வரல, லாஜிக் வராது. ஏன் அப்படின்னு இப்ப வந்து ஒரு பூசணிக்காவுக்கு ஒரு இது சொல்றோம், எலுமிச்சம்பழத்துக்கு ஒரு லாஜிக் சொல்றோம், எது எதுக்கோ விளக்குக்கு சொல்றோம், இதுக்கு வந்து லாஜிக் வரல. இது நிறைய பேர் இது முன்னாடியே என்கிட்ட பேசினது தான், வெங்காயம் வந்து எந்த லாஜிக்குமே வராது, அதில் வந்து ஒரு விளக்கேற்றணுங்கிறது லாஜிக் வராது அப்படின்றது உண்மைதான். ஆனால் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் லாஜிக் வருதா இல்லையா நம்ம செக் பண்ணலாம். அதாவது காய்கறி வகைகளில் அசைவ காய்கறின்னு எதை சொல்லுவோம் சொல்லு பார்க்கலாம். ஏன் வெங்காயத்தை அசைவம்னு சொல்கிறோம்ல, தெரியும் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து அதை சாப்பிட மாட்டாங்க. ஏன் கேட்டால் காய்கறிகள்லேயே அசைவம்னு சொல்லுவாங்க அதை. ஆமாம், இந்த ரெண்டுமே அசைவ காய்கறி, அப்போ அதை சாப்பிட மாட்டேன்னு ஒரு சமூகம் இருக்காங்க, தெரியும்னு நினைக்கிறேன். அது அப்போது காய்கறிகள் அசைவ காய்கறின்னு இந்த ரெண்டை மட்டும் ஏன் பிரிக்கணும், அப்போ இது அசைவ சக்தி இருக்குன்றது ஒரு ஒரு சொல்லு. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா புராணத்தில் வந்து அங்கேயே போயிடுது இந்த கதை. ஆமாம், ஆ அமிர்தம் எடுக்கும் போது அமிர்தம் கீழே எச்சில் அமிர்தம் பட்டதாக அதனால் வந்து தான் பூண்டும் இதுவும் அதனால் இதை அசைவோன்னு சொல்லி சமூகங்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் இதை சாப்பிட மாட்டாங்க. அப்போது எங்கள் இடம் வந்து எங்கள் இடம் பிடிச்சிருக்குது இது வெங்காயம் வந்துடுதா, இப்போ லாஜிக் வரும். இப்போது அசைவோன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் ஒரு சில வேலைக்கு அசைவத்தை பயன்படுத்தி தான் பூஜைகள் செய்கிறது உண்டு. அசைவ பூஜைன்னு சிலதெல்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு நான் சில குலதெய்வத்துக்கெல்லாம் பாரு, நம்ம ஆடு கோழியெல்லாம் வெட்டி பண்ணி பண்ணுறது இன்றைக்கும் வழக்கத்தில் இருக்கு இல்லையா, அது அது அசைவ பூஜை தான் அந்த சாமி எடுத்துக்கோன்னு சொல்லி நம்ம பூஜை பண்ணுவோம். நேர்ந்து விடுறதாவது முழுசாக விட்டுடுவான், வெட்டியே சாப்பிட்றதான இன்றைக்கும் இருக்கு இல்லையா, ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறதெல்லாம் இருக்கே, தெரியும் இல்லையா அசைவ பூஜை இருக்குது இருக்குது. அப்புறம் ஆடி மாதம் வரும்போது எல்லா வீட்டுகள்லேயும் மீன் உணவு அந்த கருவாட்டு உணவெல்லாம் வச்சு இது கூழ் ஊத்தல் நிகழ்ச்சின்னு ஒன்று பண்ணுவோம் தெரியுமா, அதுவும் அசைவ சம்பந்தமான ஒரு விஷயங்களை தான் கொண்டு வரும். அசைவம்ங்கிறது அது ஒரு அது ஒரு வழிபாட்டின் தன்மை. காய்கறிகள்லேயே அசைவம்னு இதை தான் பிரித்தாங்க. அப்போ நமக்கு ஒரு கடன் சம்பந்தமான ஒரு விஷயம் அப்படின்னா அதுக்கு ஒரு லைனில் போயிடுறோம் நம்ம. ஆனால் சத்ருன்னு வரும்போது அந்த இடத்துல என்ன தேவைப்படுதுன்னா ஒரு அசைவம் தேவைப்படுது. அப்போல்லாம் வந்து போருக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு மாட்டை ஆட்டை வெட்டிடுவாங்க ராஜா காலத்தில், இப்போ கிடையாது, இப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ நடந்ததா தெரியும் இல்லையா, அது ரெக்கார்ட் இருக்கா, வெட்டிட்டு தான் போவாங்க. அப்போது போவாங்க, ஏன்னா எதிரியை வந்து நம்ம சமாளிக்கணும், எதிரியை வந்து வெல்லணும்னா ஒரு பலி தேவைப்படுதுன்னு வச்சு. இப்போவும் நமக்கு என்ன அக்கம் பக்கம் எதிரி நம்ம ஆஃபீஸில் இதெல்லாம் ஒரு எதிரி தானே, அவங்கள நம்ம வந்து தோக்கடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுறது, இதுக்காக ஒரு ஆடு மாடுலாம் வெட்டுறது தப்புன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா நம்ம வந்து உயிர் பலியை கொடுக்கறது நான் அதிகமாக விரும்பாத நபர். அப்போது அதுக்கு பதிலாக அதுக்கு ஈடுன்னு சொல்லுவோம், இதை அதுக்கு ஈடாக வெங்காயம் எடுத்து வெங்காயத்தை உரிச்சோம்னா அது ஒரு கிண்ணம் கிண்ணம் மாதிரி வரும், தெரியும் இல்லையா, வரும். நம்ம சென்டராக வெட்டிட்டு நடுப்புற கொஞ்சம் எடுத்துடணும், எடுத்துட்டால் ஒரு குழி வந்துடும் அதில். அதில் என்ன பண்ணணும்னா இழுப்பெண்ணெயை ஊற்றி விளக்கேற்றணும், இழுப்பெண்ணெய் ஊற்றணும். ஏன்னா அந்த இருக்கிற எண்ணெய்கள்லேயே கொஞ்சம் வீரிய சக்தி அதிகம் உடையது இழுப்பெண்ணெய் தான், அதை ஊற்றி அதில் வந்து நீ விளக்கேற்றிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம சத்ருக்களெல்லாம் மனசில் நினச்சி இந்த மாதிரி எங்களை அவங்க அவங்களுடைய தொல்லைகள் இருக்கக்கூடாதுன்னு வேண்டணும், செத்து போகணும்லாம் வேண்டக்கூடாது, அது தப்பு. எதிரிகள் தொல்லை இருக்கக்கூடாது, பக்கத்துடைய எதிரோடு அவங்களெல்லாம் நினச்சி யாரை நினைக்கிறோமோ அவங்க நினச்சி பண்ணி அந்த மாதிரி நம்ம அந்த விளக்கு ஏற்றிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அந்தடைய சக்தி அந்த அந்த அது சொன்னது ஒரு அசைவ பொருளை ஏற்றுறதா தான் ஒரு ஒரு லாஜிக் ஒரு பாவனை அது. அப்படி பண்ணும்போது அப்போல்லாம் வந்து ஒரு சில காரியத்தை நடத்துறதுக்கு மாந்திரிகத்திலலாம் மண்டை ஓட வச்சு அதில் விளக்கேற்றின்னு இருப்பாங்க. ஆமாம், அதில் விளக்கேற்றினா அது அந்த பயங்கரமான காரியத்தை செஞ்சு கொடுக்கணும், அப்போது ஒரு நம்பிக்கை அது இருந்தது. இப்போ அதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் தப்பு. ஆனால் இது வந்து ஒரு சைவ சம்மந்தப்பட்டது தான். ஆனால் அசைவம்னு இது நம்ம பிரித்து வைக்கப்படுது அப்போவே வரலாற்றுலேயே வெங்காயத்துக்கு இடங்குது, வெள்ளைப்பூண்டுக்கும் இடம் இருக்குது. அதுவும் அதை பற்றியும் பின்னாடி வீடியோ பேசுகிறேன், நிறைய சொல்லியிருக்கீங்க வெங்காயம் வெள்ளைப்பூண்டை பற்றி நான் பேச மாட்டேன். ஆமாம், இப்போ கடைசியில் அது அது இருக்குது சப்ஜெக்டில். இப்போது நம்ம அன்றைய அறிவு வேறு,
ஒவ்வொரு நாளுக்கும் நம்மளுடைய அறிவு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும்போது அப்போ ஒவ்வொரு இடத்துல பேசும்போது ஒரு இடத்துல கேள்விப்படுறோம். ஒவ்வொரு இடத்துல அதுக்கான விஷயங்கள் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க இது எப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்னும் போது நமக்கே எல்லாம் தெரிஞ்சிடாது இல்லையா. இப்போ நான் பேசுகிற அதிகமான விஷயங்கள் எப்படின்னா நான் படிக்கிற பழக்கம் நமக்கு இல்லைன்றதுனால இல்லை, ஆளுங்களோட பேசும்போது அவங்ககிட்ட அதெல்லாம் கேட்பேன். சின்ன வயசில் உங்கள் குடும்பத்தில் என்ன இருக்கா இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா, அப்போ அவங்க சொல்கிறத வயசு தான், அதோடைய தன்மை தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் இப்படி ஏற்றும்போது சத்ரு வந்து நமக்கு அதோடைய வீரியம் குறையும். இன்னும் வெங்காயத்தை வச்சு நிறையவே பேசலாம், வெங்காயத்தை வச்சு பேசுறதுக்கு அவ்வளோ இருக்குது, நம்ம அடுத்தடுத்ததில் பேசுவோம். இது சத்ருவை வந்து சாந்தி பண்ணும், சத்ருவுடைய தொல்லைகள்லாம் நீங்கும், இதில் விளக்கேற்றலாம். இது அந்த குழியில் நம்ம அந்த இழுப்பை தான் போடணும், இது போட்டு ஏற்றலாம். ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுக்கலாம், இன்னொரு பாதியை வச்சு இன்னொரு நாள் ஏற்றலாம். இப்படி செய்யும்போது அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து அந்த பெரிய வெங்காயமாக பார்த்துக்கணும், அந்த குட்டி வெங்காயம் இல்லை, சாம்பார் வெங்காயம் அது கிடையாது. பெரிய வெங்காயத்தை எடுத்து வெட்டிட்டு இதை செய்ய முடியும், இதை செய்யலாம், செய்து பாருங்கள் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து இந்த இந்த முறை இந்த முறையை வந்து ஸ்லோனு ஸ்லோன்னு அது என்ன சொல்லுவாங்க, இலங்கையில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆமாம், பயன்படுத்த ஒரு குறிப்பிட்டாலும் சத்ருன்னு யாராலும் பக்கத்து வீட்டில் நமக்கு எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருப்பாங்க, தேவையில்லாம இது எங்க இருந்தது அது எங்க இருந்தது இந்த குப்பை இங்கே வந்தது காம்பவுண்டில் இதான் வச்சு மரம் உங்க வீட்டு மரம் ஏன் எங்க வீட்டு பக்கம் முருங்கை மரம் வந்தது சாஞ்சி வந்தது இதெல்லாம் வழக்கத்தில் இருக்கு. அது அந்த மாதிரிலாம் இருந்தால் அது ஒரு நம்ம அவங்க வீட்டு மரம் நம்ம பக்கம் வரும், ஆனால் நமக்கு சண்டை போட்டுன்னு இருப்பாங்க அவங்க. இப்படி அதை மாதிரிலாம் இருக்கிறதுக்கெல்லாம் இது மாதிரி பண்ணுறது நல்லது. ஆமாம், நன்றி, வணக்கம், வாழ்க.